தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைக்க அதிமுகவினர் ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அறிவுறுத்தியதாக நேர்காணலில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மூன்றாவது முறையாக அம்மாவுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும், அதுதான் நம்முடைய இலக்கு. ஆக கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தலைமை கழகம் அறிவிக்கிற வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புகு முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸும் நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்கினார்கள். உள்ளபடியே கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த விண்ணப்பித்திருக்கிற விருப்ப மனுதாரர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகிய அடங்கி இருக்கக்கூடிய அனைவரும் நம்மை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை பெருமிதத்தோடு தங்கள் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி கொண்டு சென்றார்கள் என்பதுதான் எங்களுடைய செய்தி. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இயக்கத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் தொகுதியில் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது, மக்களுடைய கடமைகளை சரியாக செய்திருக்கிறார்களா, அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை கடைக்குடியில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா, மக்கள் மத்தியிலே அவர்கள் எவ்வாறு பழகுகிற தன்மை, ஆக இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை அவர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிற பாங்கு, இதையெல்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இந்த நேர்காணலுக்கு பின்னாலே மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக வேட்பாளர்களை இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை அம்மாவுடைய வழியிலே அறிவிக்க இருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு வந்து ஒருத்தரை மட்டும்தான், ஒரு வேட்பாளரை மட்டும்தான் அறிவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் ஒத்துழைப்பு இருந்து அவங்களுக்கு நாங்கள் இந்த இயக்கம் மேலும் மேலும் தொடர்றதுக்கான அதிக உழைப்பை கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்யறதான் எங்களோட நோக்கம்.